ஓம் அகர்த்தி சைனம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த மனுமுறை கண்ட வாசகத்துல நம்ம இந்த ரெண்டாவது இது பாத்துட்டோம் ஐயா, அந்த மூணாவது பத்தி கொஞ்சம் என்னன்னு பாத்துடலாங்களாம் ஐயா? அவசியம் ஐயா. மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா மனுமுறை கண்ட வாசகம், அதுல வள்ளல் பெருமான் புலம்பல் பாத்தீங்கன்னா, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. புரியுது அது எளிமையா? நல்லது செய்யறவனே செய்யாதுன்னு தடுத்துறது மாதிரி. நல்லதுன்னு ஏன் எடுத்துட்டு வரீங்க? தானம் சொல்லிட்டாரு ஐயா. தானம், தானம்னா என்ன என்ன சொல்லலாம்? தானம்னா என்னது? அன்னதானம், பொருளாதாரம், எல்லா தானமும். ஒரு ஆடை கொடுக்கறதும் தானம் தான். ஆடை தானம், எல்லா தானம். இதுல அம்பாலும் அகத்தீரும் எக்ஸ்ட்ராடினரியா ஒண்ணு சொல்லுவாங்க, ஞான தானம், அறிவு தானம் சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா. அறிவு தானம்ன்றது வந்து படிப்புக்காக சொல்றது, ஞான தானம் அப்படின்றது ஆத்மாவுக்காக சொல்றது, இதையும் சேர்த்து சொல்லுவாங்க. மிக 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 உயர்ந்தது ஞான தானம் சொல்லுவாங்க அன்னைக்கு. தானம் சரி, தர்மம், தானம், இது ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தான தர்மம் ஒட்டுக்கா சொல்லியே பழகிட்டோம் ஐயா, அதனால தான தர்மம். ஆமா ஆமா. அதாவது தானம் அப்படின்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு பண்ணையார் இருக்கிறாரு, அந்த பண்ணையாருக்கு நல்ல உழைப்ப கொடுத்து வேலை செய்து நிறைய செல்வங்களை ஈட்டி கொடுத்த ஒரு விவசாயி, ஒரு அடியாள் கூட இருக்கிற ஒரு அடிமை இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாரு? பா, நீ எனக்காக ரொம்ப உழைச்சப்பா, உனக்கு கடைசி காலம் வந்துடுச்சு, இதுக்கு மேல உடல்ல தெம்பு இல்ல, இந்தாப்பா நீ ஒரு சும்மா ஒரு 3 சென்ட் வச்சுக்குப்பா அப்படின்னு தானமா கொடுத்துரு. அதாவது பிரதி பலனையோடு கொடுக்கறது, அதாவது தனக்கு ஒருத்தர் செய்த உதவிக்கு கைமாறாக செய்யறது தானம் சொல்லிக்கலாம். தர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல தர்மசாலை எங்கெங்க இருக்குது அப்படின்னாக்கா, ஊர் பேர் தெரியாதவங்க கூட வந்து சாப்பிட்டு போற இடம். நிறைய வேறுபாடு இருக்குது. அதாவது தனக்கு வந்து ஒருத்தன் உபகாரமா இருந்தான் அப்படின்னாக்கா, அவனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். தர்மம் அப்படின்றது யாருன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. இவனால நமக்கு பலன் உண்டா வருமா வராதான்னு கூட தெரியாது. அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது. கோயில பிரசாதம் கொடுக்கும்போது சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு போய் எங்க சாப்பாடு போட்டுருங்க, எல்லாம் வசதியானவன், ஏசி கார்ல வரவங்களாம் சாப்பிடுங்க, பசிச்சவங்க போய் கொடுங்கன்னுவாங்க. அதனால தானம்னு ஒண்ணு இருக்குது, தர்மம்னு ஒண்ணு இருக்குது. எந்த விஷயமும் வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது, கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே வந்து இறையனுடைய செயல்பாடு இருக்குது. அவனன்றி ஓரணுவும் அசையாது. இதுல நாங்க ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு காலகட்டத்துல, அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னாக்கா, ஒருத்தன் கொலை செய்யறான், அப்ப இறைவன் தானே செய்ய வச்சான் அப்படின்ற கேள்வியை நாங்க அன்னை கிட்ட முன்மொழிஞ்சோம். நீதானமா அப்ப செய்ய வச்ச? ஒரு அணுவியே நீதான் சீக்கிரன்னும் போது கொலைக்காரனை அந்த குற்றங்களை செய்ய வச்சுதான் அப்ப நீதானமா அப்படின்னா, அதை பத்தி ஒரு பதிவு அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு கொடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னாக்கா, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனும். இப்ப நல்ல வசதி வாய்ப்புல இருக்கிறாங்க. சரியா. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நலிந்தவர்களை பார்த்து, வறுமைப்பட்டவர்களை பார்த்து உணவு, உடை, மருத்துவம், இந்த உதவிகள்லாம் வந்து செய்வாங்க. இந்த உதவி எதுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு, புண்ணியத்தை உயர்த்தி கொள்வதற்கு. அப்படி அந்த இறையருள் பெற்றவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா, அந்த தானம் செய்வதனால் குடும்பத்தில் ஒற்றுமை, பண்புள்ள புத்திர பாக்கியம், வியாபார விருத்தி, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக உயர்வு, நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை, இப்படி எல்லாமும் வந்து சேரும். இந்த வறியவர்களுக்கு ஏதாவது நீங்க செய்றீங்க அப்படின்னா, தானம் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னாவே இறைவன் மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஞானத்தை கொடுக்கும். அது மரணமில்லா பெருவாழ்வையும் கட்டாயம் கொடுத்துரும். வாசன் அகத்தீசர் தான் வந்து எண்ணிலாகுடி சித்தர்களுக்கும் தலைவர்ன்றாங்க. எல்லாருமே முதல் முதல்ல செய்த காரியம் அப்படின்னாக்கா, தானம் அப்புறம் தவம். அதுதான் வந்து தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடமே. இப்படி நம்ம புண்ணியங்கள் செய்ய செய்ய, தானங்கள் செய்ய செய்ய நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா, முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும், சிறப்பான ஒரு அறிவு வரும், எது நல்லது எது கெட்டது அப்படின்ற அந்த உணரக்கூடிய பரிபக்குவம், அறிவு, அறிவில் தெளிவு நமக்கு வந்துடும். தயை சிந்தை வரும். பிறர் துன்பத்தை உணரக்கூடிய மேன்மையான குணம் வரும். மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய மேலான குணம் வந்துடும். இது எல்லாமே யார் செய்வாங்க அப்படின்னாக்க, உயர்ந்த குணம், குண பண்புகள், பண்பாளர்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க.
இவங்க செய்யறத பாத்துட்டு யாராவது என்ன பண்ணுவாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தனே இருக்கிறான்டா ஊர்ல, அவனுக்கு மட்டும் பெருமையும் பேரும் புகழும் வந்தனே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு அவனை எந்த சூழ்ச்சியாவது பண்ணி அதை தடை செய்யறது இல்ல கெடுக்கிறது, அப்படி செய்தம்னாக்கா இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகுவார்கள். அதனால தானம் செய்வதை தடுப்பது மிகப்பெரிய பாவச்செயல். இதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு அனாத ஆசிரமத்தை தேர்வு செய்து அங்கேயே கொடுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு போயிட்டு அப்பா அந்த ட்ரெஸ்ல நிறைய வருது வாப்பானெல்லாம் அங்கேயே கொடுத்துனுங்க, வேற எங்கேயாவது போய் கொடுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னாக்க இவருக்கு ஒரு சலனம். அதுக்கு சாட்சிகளோட சொல்லுவாங்க, பாரு இவ்வளவு வருது அவ்வளவு வருது இது வருது அது வருது அப்படின்ட்டு. இப்ப செய்துகிட்டு இருக்கிற ஒரு அவங்க சங்கல்பம் பண்ணிருப்பாங்க, என் ஆயுள் முழுவதும் இந்த தர்ம பணியை நான் செய்யறேன். உதாரணத்துக்கு திருப்பதி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அங்க இல்லாததா போனாக்கா காசு நம்ம போடுற காசுலதான் அங்க அன்னதானம் செய்யணும்னு அவசியமே இல்லை. அங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அந்த மொத்தமான வருவாயுமே போதும், பிக்ஸட் டெபாசிட்ல என்ன இருக்கோ அதுவே போதும், அவங்களுக்கு வருகின்ற வட்டியை வச்சே போதும். அது யாராவது ஒருத்தர் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, நான் வந்து மாத மாதம் எனக்கு வர இந்த காணிக்கையில சம்பாதிக்கிற சம்பாதியத்துல நான் இவ்வளவு கொடுக்குறேன் பெருமாளுக்கு, இல்ல வருடத்துல இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு, அதெல்லாம் அங்க போய் ஏன்பா கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது ஒருத்த வந்து சட்டம் பேசுவோம், அதுக்கு வியாக்கியாயனம் சொல்லுவான், நிறைய சொல்லுவான். அவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம புத்தியில தடுமாற்றம் வந்து நம்ம அதை மாத்திக்கிறது. யாராவது கை கால் அதாவது குடும்பத்தை வெறுத்து தற்கொலை முடிவுக்கு போன ஒருத்தன் ஏதோ இறை சங்கல்பத்துல அந்த தற்கொலை முடிவுல இருந்து மனம் ஏதோ வெளிப்பட்டு விலகி வந்து, ஆனா அவனுக்கு புத்தியில எப்படி இருக்குனாக்க பாக்குறதுக்கு புறத்தோற்றத்துல கை கால் நல்லா இருக்கும், ஆற்றல் பலம் நல்லா இருக்கும், ஆனா புத்தி பேதலிச்சு போயிருக்கும், தடுமாற்றத்துல இருக்கும். அவன் வந்து என்ன பண்ணுவான், வெளியே கை நீட்டி ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு, கை கால் நல்லா தானே இருக்குது இப்ப என்ன உழைச்சி சம்பாதிக்கலாமே அப்படி எல்லாம் நல்லா இருக்குது, புத்தி தான் சரியில்லையே, புத்தி தடுமாற்றத்துல இருக்கே, தற்கொலை முடிவு வரைக்கும் போயிட்டு மீண்டு வந்திருக்கானே, அதுக்கு ஒரு ஹீலிங் பாயிண்ட் வேணும்ல, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு எல்லை வரையறை இருக்குது இல்லையா, அதுல இருந்து வரணும் இல்ல, ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ ஆகும், அது காலம் வரைக்கும் அவன் பாக்குறதுக்கு புறத்துல ஒரு தோற்றத்துல இருந்தாலும் அகத்தில் அவனுடைய மனம் புத்தி செயலற்று இருக்கும். அந்த நேரங்கள்ல வந்து நம்ம தானம் கொடுக்கறது தவறில்லை, அத வந்து வெளிப்படையா பாக்கும்போது நல்லா தானே இருக்கான், ஏமாத்தி பழைக்கிறான், தோம்பேறித்தனமா இருக்கிறானுங்க, இந்த பிச்சைக்காரங்களுக்கு இதே வேலை இதே தொல்லையா போச்சு இவங்களா கூட அப்படின்னு அவது ஒரு பேசி அவங்களுக்கு கிடைக்க பத்து ரூபாய் போடுறதுக்கு போறாரு, அவனுக்கு போடாதப்பா, அத பாரு கை கால் இல்லாத ஒத்துருக்கிறாரு அவருக்கு போடு, பங்கிட்டு கூட நம்ம போட்டுடலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு கருணை ஒரு மனசுல வந்துடுச்சு அப்படின்னாக்கா யார் மேல வந்ததோ அந்த உணர்வை நம்ம செயல்படுத்தியே ஆகணும், அது செயல்படுத்த போகின்ற பொழுது அதை ஒருத்தர் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த செய்கின்ற அந்த தடை இருக்குது இல்லையா, அது வந்து பாவச்செயல், அதுதான் தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. ஒவ்வொருவனுக்கும் ஒரு ஒரு மனசு இருக்கு, இவன் மனசுல இறை புகுந்து அவனுக்கு இந்த தானத்தை கொடு அப்படின்னு இறை சொல்லுது, அத வந்து அவனுக்கு கொடுக்காதப்பா இவனுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் போய் நாமளே நம்மளை நினைச்சுக்கிட்டு, தர்மவான் போல நாமளே நம்மளை நினைச்சுக்கிட்டு அந்த தானம் செய்யற தானத்தை தடை செய்ய கூடாது. தானமாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் அதை வந்து தடுத்து நிறுத்தினால் பாவச்செயல். அதுதான் திருவள்ளுவரமான் அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்து ஒருவன் பெற்றான் பொருள் வழி புழி. இப்படி சில விளக்கங்கள் எல்லாம் வந்து எத்தனையோ ஞானிகள், அதுதான் வந்து இவரு திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார் பாருங்க, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. அங்க சொல்லும் போது பாருங்க தர்மம் தான் வந்து நிற்கும்னு சொல்றாங்க. தானம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தெரிஞ்சவங்க யாருக்குன்னா கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். அதாவது கடன் தானம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா, கடன் அப்படின்னு சொல்றது வந்து கட்டாயம் நாம் செய்தே தீர வேண்டிய இறை சட்டம் கடமை அப்படின்றது. அதாவது குழந்தைகளாக இருக்கும் போது அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அப்ப வயதான காலத்துல அவங்க குழந்தைகளாக மாறுகின்ற போது பிள்ளைகள் அவங்களுக்கு தன் கடமையை செய்யணும், ஒரு பிள்ளையா இருந்தா என்ன கடமையை செய்யுது அப்படின்னு, அது கடமை. தானம் அப்படின்றது அந்த கடமைக்கு ஒருபடி மேல போய் இறை சட்டத்துல என்னன்னாக்கா, நீ விரும்பினா கொடுக்கலாம், நல்ல எண்ணங்கள் அன்பு மிகுதியினால கருணையின் அடிப்படையில வருகின்ற ஒரு கடமையினுடைய வெளிப்பாடு தான் அது. நம்ம கூட பத்து வருஷம் தொழில் செய்யறாம்பா, ஒரு 30 வயசுல நம்ம கடைக்கு வந்தாம்பா, இன்னைக்கு அவனுக்கு வயசு
அறுபது ஆகி போச்சு, ஓய்வு எடுக்கக்கூடிய காலம். அவனுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் நீ கொடுக்கலாம் கொடுக்காத போலாம், அது உன்னுடைய நிலை. அது அவனும் எதிர் கேட்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. மாத சம்பளம் ஒண்ணு கொடுத்தீங்க, உதவி செய்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு மத்தியானம் இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கட்டாயம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்குறோம், நமக்காக வேலை செய்யறாங்களேன்னு கொடுக்குறோம். இதுவே தானம் தான். தீபாவளி பொங்கல் அது மாதிரி வருது, போனஸ் கொடுக்குறோம், கொடுத்தே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம நம்ம மணமகளுக்கு கொடுக்குறோம், அதுவும் தானம் தான். அதாவது நம்மளுடைய ப்ராஃபிட்ல நாம மனம் முகந்து நம்மளை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அது, நம்மளை சாராதவர்களுக்கும் கொடுக்கக்கூடியது தர்மம். அப்படி இந்த தானம் தர்மம். அந்த நம்ம வந்து நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்களை மத்தியானம் சாப்பாடு போடுறோம், வேற ஒரு கம்பெனியில இருந்து வரவங்க அப்படி பார்க்கும்போது ஏன் மத்தியானம் இவ்வளவு போட்டுட்டு இருக்க, நாங்கெல்லாம் பாரு ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, 500 பேரா, 500 ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் செலவாதுன்னா 5 5 பாருப்பா இவ்வளவு இதுவாகுது, ஏன் இது மாதிரி பண்ற அப்படின்னு கால்குலேஷன் போட்டு மனசு கெடுத்துட்டு போயிட்டான்னாக்கா இவன் அப்படியே ஒரு சர்க்குலர் விட்டுறோம், நாள்ல இருந்து உங்களுக்கு சாப்பாடு இல்ல, எல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இது அதுதான், அதான் தர்மமற்ற செயல். ஒரு செயல் வந்து ஆரம்பிக்க கூடாது, ஆரம்பிச்சுட்டா அதை தொடர்ந்து செய்யணும். அந்த வல்லமையை இறைவன் கிட்ட கேட்கணும், கேட்டா கொடுப்பாங்க. அந்த தானத்தினுடைய தன்மையே என்னன்னாக்கா எனக்கு புண்ணிய பலம் பெருகணும், ஏற்கனவே இருக்கிற அந்த வாழ்வு ஆதார நெறிமுறைகள்ல இருந்து உயர்நிலைக்கு நான் போகணும்ன்றதுக்காக தான் அதை செய்யறோம். அந்த தானத்துல குற்றம் வராம மாதிரி நம்ம தடை செய்துகிட்டோம்னா நமக்கு நிச்சயமாக இறை அருள் விலகி நிற்கும். நாம வந்து மாத மாதம் தானம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, செய்யணும்ன்ற எண்ணம் வருகின்ற பொழுது செய்தால் போதும். யாராவது ஒருத்தர் செய்கின்றதை நம்ம தடை செய்யாது இருந்தா போதும், அதுதான் தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனும். நீ அவங்களுக்கு செய்யாத, இவங்களுக்கு செய்ய, இங்க போய் செய்ய அப்படின்னு இவன் என்னவோ சத்தியவான் மாதிரி இவன் காசை வாரி கொடுக்குற மாதிரி இவன் யாருக்கும் செய்தே இருக்க மாட்டான். 10 பேருக்கு போய் சேர்ற அந்த உரிமைகளை, உரிமைன்னு இல்ல அந்த தர்ம நிலைகளை இவன் தடை செய்யறான் பாருங்க, அது மகா பாவ செயல் அப்படின்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் அப்படின்னு வச்சிருப்பாங்க வெயில் காலத்துல. ஆமாங்க, அதுவும் தானம் தான். களைப்பா இருக்கிறவங்களுக்கு அங்க தண்ணி பிடிச்சு வைக்கிறது. பானையாருன்னா விளையாட்டு போக்குல அங்க இருக்கிறோம், குடிக்காரனா யாரோ ஒருத்தர் உடச்சிட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான், இதே பழப்புப்பா நீ நல்ல காரியம் செய்யற, யாரோ ஒருத்தன் உடச்சிட்டு போயிடறாம்பாரு, செய்யாதுப்பா வை வைக்காத விடுப்பா, அப்ப என்ன பண்ணுவான்னு பாத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு குற்றம் குறைகளாக. இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து உரியவருக்கு உரியதை கொடுப்பார். என்ன விதை நம்ம போடுறோமோ அது வரும். ஏற்கனவே நம்ம பதிவுல பார்த்தோம் பாருங்க, வேப்ப விதையை போட்டா வேப்ப மரம், ஆலம் விதையை போட்டா ஆலமரம். இப்ப நீ நல்ல காரியங்களை விதைக்கிறனாக்கா நல்லது வருது, கெட்ட செயல்களை விதைக்கிற அப்படின்னாக்கா கெட்டது நிச்சயமாக வரும். அதுவும் எப்படி வரும், பூத்து குலுங்கி காயாகி கனியாகி விதைகளாக அப்படியே வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும். நல்ல விஷயங்களும் அப்படிதான் அதிகமாக வரும். நீ போடுறது ஒரே ஒரு விதை தான், ஆனா அது லட்சக்கணக்கான விதைகளை உருவாக்கும். அது போலதான் நீ செய்த நல்ல செயல்கள், ஒரே ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் லட்சமான நல்ல எதிர் விளைவுகளாக உனக்கு வந்து சேரும். நல்ல விஷயங்கள் லட்ச மடங்கு உனக்கு திரும்பி வரும், கெட்ட செயல்களை செய்தால் லட்ச மடங்கு நமக்கு கெடுவினைகள் வந்து சேரும். உனக்கு அது வந்து அதாவது தவிச்சு வாய்க்கு தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்களா, தண்ணின்னு ஒருத்தர் வந்து கேட்பாங்க, ஐயா தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஏன்னா திருவிழா இல்ல அங்க போய் குச்சிக்கா அப்படின்னு. இல்லாத அவன் எங்கேயோ தேடிட்டு, அதாவது அந்த ஊர்ல வந்து ஒரு 50 வீடு இருக்கும், இவன் வீடு ஒரு 10வது வீடு அப்படின்னாக்கா ஒரு 40வது வீட்டாண்டா ஒரு பொது குழாய் இருக்கும். இந்த பெரியவர் என்ன பண்ணிருப்பாரு, நடந்து ஒரு ஏற்கனவே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பாரு. சரி இதுக்கு மேல நமக்கு தள்ளாட முடியல, நடக்க முடியல, ஒரு சொட்டு தண்ணி வாயில போச்சுன்னா கூட நல்லா இருக்கும், எங்கேயாவது வாங்கி குடிச்சிடலாம், இதுக்கு மேல எங்கன்னா பப்ளிக் வாட்டர் கூட இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா, ஐயா தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா முதல்ல கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஐயா போதுமா, ஐயா இன்னும் வேணுமா, ஐயா எங்க இருந்த ஐயா வரீங்க, என்ன ஒரு ஆறுதல் வார்த்தையாவது பேசிட்டு, ஐயா இன்னும் இன்னுமே தண்ணி வேணும்னாக்கா அங்க குடிக்கிறது இருக்கு ஐயா அந்த இடத்துல, இன்னும் ஒரு 10 வீடு தள்ளி போனீங்கன்னா இருக்கு ஐயா அப்படின்னு. இவன் வந்து அதுக்கு போ அப்படின்னு இவனுக்கு என்ன நினைப்ப அப்படின்னாக்கா, நம்ம வீட்டுல என்னத்துக்கு வந்து கேக்கணும், இவன் யாரோ என்னவோ பாதுகாப்பு எச்சரிக்கை இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு வரைய எல்லை, வயதான தோற்றம், வயது முதிர்ச்சி தள்ளாடி வராரு, நடிப்புக்கும் செயல்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதுவே யாரால உணர முடியும்னாக்கா அறிவில் தெளிவு பெற்ற புண்ணியவான்களுக்கு தான் இது தெரியும்.
இறைவன் நமக்கு தர்மம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நம்ம பயன்படுத்தணுன்ற சிறப்பறிவே எப்ப வரும் அப்படின்னாக்கா, ஏற்கனவே அவனுக்கு புண்ணிய பலம் இருந்தாதான் அந்த அறிவே வரும். ஆனா அந்த வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, முதல்ல தானம் செய்யணும். மாதம் நமக்கு 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னாக்கா 100%, இல்ல அது கூட கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு செய்யவே இல்ல அப்படின்றத விட செய்யறது எவ்வளவு சிறப்பு இல்லையா? செயலாக்கமே என்கிட்ட இல்ல அப்படின்றது, செயல்படுத்துறது பெரிய விஷயம். அப்போ ஒரு 100 ரூபாவது, 1000 ரூபாய் ஒரு 100 ரூபாய் இல்ல 10 ரூபாவது நம்ம முதல்ல அந்த தானம் கொடுக்கும் போது அதனால வர புண்ணியத்துல மேற்கொண்டு நிறைய தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு இறை வழிவிடும். அது மட்டும் இல்ல, நாம இன்னும் பலத்தோட அந்த தானத்தையும் தர்மத்தையும் தவத்தையும் செய்வதற்குண்டான அருளை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் பொருளையும் இறைவன் கொடுப்பார். இது சர்வசத்தியம். அந்த தானம் கொடுப்பவரை தடுத்து நிறுத்தினால் அந்த பாவம் எல்லாம் யாருக்கு வரும்னாக்கா, தானம் செய்யாத போனவருக்கு வராது. தடுத்து நிறுத்தலாம் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் வரும். அதத்தான் வள்ளல் பெருமான் தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோன்னு சொல்லியிருக்காரு. நல்லதையா அகத்தி சயனம்.